ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ പ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 24/8/2019 பிகாரி வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. அதிகாலை 5:22 பின்பு நவமி. நட்சத்திரம் கிருத்திகை. அதிகாலை 12:45 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். நன்றி மறவாத நல்வுள்ளம் கொண்ட மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு, அதாவது திருமண வயதில் உள்ள இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் குதூகலமும் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெண் சங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. யதார்த்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத வாழ்க்கைகளையும் அச்சமில்லாத தன வரவுகளையும் நிகழ்கால தேவைகள் மட்டுமில்லாத எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் ராமதூதாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் FJ. உதவும் உள்ளம் படைத்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். பெண்களுடைய தகுந்த ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்களின் பெயரில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு மதிப்பும் முன்னணி நிலை என்ற பிரபல்யமும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அபசகுண வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ணபுரீஸ்வரர். அதிஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் BM. கண்ணியமான எண்ணம் கொண்ட கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மறுமலர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். பெண்களுடைய ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வாய்ப்புகளும் வருமானங்களும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் LZ.
சிறப்பு தகுதியில் விருப்பம் நிறைந்த சிம்ம ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாள் முழுவதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் இளமையானவராக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை, அதாவது அந்தந்த வயதிற்கு தகுந்த அந்தந்த தகுதிக்கு தகுந்த முன்னேற்றங்களை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் GK. சிட்டு போல செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு பெருகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி, எதிர்பாராத பதவி, அதாவது ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்கள், ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள், இவை அனைத்தும் இன்றைய நாளில் ஒன்று கூடி வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ருத்ர நேத்ராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாலபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பாடா மல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் SN. தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சம் இல்லாத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் கூடி வரும். தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனசார மற்றவங்களை பாராட்டும் போது மனசுக்குள்ள பெத்தவங்களை நினைச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் RK. தயாள குணமும் தனி தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பக் கதவுகளை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றும் அமர்ந்து ஒன்றுக்கொன்று பார்வை, அதாவது சப்தம பார்வை வச்சுக்கிறதுனால அற்புதமான சிறப்புகள் கிடைக்கும். அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்க முடியும். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத விட அடுத்தடுத்த முயற்சிகளும் இன்றைய நாளில் அரங்கேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குறு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் HU. தயாள குணமும் தனி தகுதியும் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் 6 இடமாகிய சத்துருஸ்தானத்தில் மறைவிடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற பழமொழிக்கு ஏற்ப அனைத்து வகையிலும் நினைத்த சாதுரியத்தையும் நினைத்த சாதனைகளையும் சாதிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாமி கும்பிடும்போது பூமி தாயை நினைச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் UZ.
மகிழ்ச்சியோடு செயல்பட தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்வழிகள் உயரும். கல்விக்காக செலவுகள் அது அதிகரித்தாலும் வரவுகள் பெருகும். அக்னி சம்பந்தப்பட்ட, விவசாய சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் அமையும். அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனோ தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டுரங்கர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முற்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் யூ. குடும்ப கௌரவத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறைவனின் கருணை இல்லத்தில் நிரம்பக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் நோயித் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய பெரிய வெற்றிகளை ஈர்த்துக்க முடியும். நலிந்த தொழில், சரிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மொச்ச பொறுப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. நேரம் தவறாமல் செயல்பட தெரிந்து மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனோதைரியம் அதிகமாகும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். பக்குவமான பேச்சுக்களாலும் பணிவான நடைமுறைகளாலும் தெளிவான விஷயங்களை உறுதியாக கடைபிடிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மங்கள செவ்வாய் மலரடி போற்றி என்று உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XT. ஓம் சி சிவாக நாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சி சிவாக நாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.